அப்படியே உள்ளவே கொஞ்ச நேரம் வச்சுக்கலாமா அப்படின்றாங்க இல்லை கேட்ட டாக்டர். கேள்வி சார் தான். எப்படின்னா குழந்தை வேணும் அப்படின்ற இது வரும்போது சில முறைகள் இருக்குது, அந்த முறைகளை ஃபாலோ பண்ணும்போது அதில் கொஞ்சம் கவனம் செலுத்திக்கணும். ஓகே சில முறைகளில் ரெண்டு பேருமே கரெக்டாக இருக்காங்க, ஓகே லேட் ஆகுது, தாமதமாகுது, நாள் போயிட்டே இருக்குன்னா சில முறைகளால் ஒரு சில மாற்றங்கள் பண்ணிக்க முடியும். அதான். அந்த உடலுறவுக்கு முன்னாடி அவங்க சீட்டுக்கு கீழே ஒரு மடித்த பெட்டு பில்லோ மாதிரி இல்லை மாதிரி ஒரு ஏதாவது. தலைகாணி ஏதாவது ஒன்று வச்சுட்டு உடலுறவு செய்யணும். ஓகே உடலுறவு செஞ்சு முடிஞ்ச உடனே உடனே இவங்க எழுந்திரிச்சிடக்கூடாது. ஓஹோஹோ ஆமாம், கொஞ்ச நேரம் அவங்க படுத்துக்கணும் குறைஞ்சபட்சம் ஒரு 5-10 நிமிஷமாவது அதே படுத்துக்கணும். பொசிஷனில் இருக்கணும். அவங்களுக்கு வெயிட் கொடுக்கக்கூடாது, லேடிஸ்க்கு வெயிட் கொடுக்கக்கூடாது. ஓகே இருந்துட்டு அதுக்கு பிறகு மெதுவாக இவங்க எழுந்திரிக்கணும். அதான். எழுந்திருக்கும் போதும் இவங்க எழுந்திரிச்ச பிறகு அந்த பெண் என்ன செய்யணும்னா எக்ஸ் வடிவத்தில் காலை பின்னிக்கிட்டு கொஞ்ச நேரம் அவங்களும் உடனே இது பண்ணிட்டு படுத்துக்கணும். படுத்துக்கணும். சில ஓகே நேரத்தில் அப்படி ஒரு கொஞ்சம் கூட பெண்கள் படுத்து கிடக்கலாம், தப்பு ஓகே கிடையாது. உடனே எழுந்திரிச்சிடக்கூடாது. அந்த நேரத்தில் அது ரவுண்ட் அடி இந்த இதில் மீன் தொட்டியில் ரவுண்ட் அடிச்சுக்கிட்டு இருக்கும் பாருங்கள், மீன் எப்படி அந்த இறையை போட்டால் பிடிக்கிறதுக்கு இதுமோ அதே மாதிரி அது சுற்றிக்கிட்டே இருக்கும். கேட்ச் ஆகிடுதுன்னா அது குழந்தை. ஓகே ஆமாம், ஓகே அதனால் இது முழுக்க முழுக்க ரெண்டு பேரும் முதல்ல ஒரு மருத்துவர் அணுகி செக்அப் பண்ணிக்கணும், கரெக்டாக இருக்கமா, தகுதி ஓகே இருக்கான்ட்டு. அதுக்கு மேலே இதை ஃபாலோ பண்ணும்போது நிச்சயமாக குழந்தை பாக்கியம் டெஃபினட்டாக கிடைக்கும். ஓகே.